இன்று பலர் நம்மில் மறந்த ஒரு இபாதத்தாக இருக்கிறது இந்த தௌபா இந்த தௌபா எனும் பாவ மன்னிப்பு பலர் காலையிலும் மாலையிலும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் இதை மறந்து விடுகிறோம் எமக்கும் அல்லாவுடைய தண்டனைக்கும் இடையே ஒரு தடுப்பு ஒரு திரையை ஏற்படுத்த முடியுமானால் இந்த தௌபா அந்த திரையாக இருக்கிறது என்று இமாம் இப்னு தைமியா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய ஒரு பெயரே அத் என்று இருக்கிறது அல் கஃபூர் அல் கஃபார் அல் அஃபு பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அது போல அத் தவ்வாப் என்று இருக்கிறது தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ஒரு மனிதன் எத்தனை முறை தௌபா செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அவன் நம்பிக்கையை இழக்காதவரை இது பற்றி முன் சென்ற சான்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றது பார்ப்போம் முதலாவது சயீத் இப்னு முசையிப் ரஹிமகுல்லா அவர்கள் தாபியின் கூறுகிறார்கள் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை விட்டு மீண்டு வருகிறவர்களுக்கு மிகவும் மன்னிப்பு வழங்குகிறானாக இருக்கிறான் இவ்வசனம் பதினேழு இருபத்தைந்து வசனம் ஒரு மனிதன் விஷயத்தில் இறங்கியதாகும் அந்த மனிதன் பாவம் செய்கிறான் மறுபடியும் பாவம் செய்கிறான் பாவம் மன்னிப்பு தருகிறான் மறுபடியும் பாவம் செய்கிறான் பாவம் மன்னிப்பு தருகிறான் அல்லாஹ் மன்னிப்பு வழங்கிக் கொண்டே இருப்பான் மேலும் தல்கிப் ஹபீப் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடியான் அவற்றை செய்கிறான் அவன் செய்கின்றவற்றை விடவும் பெரியதாகவே இருக்கிறது எனவே காலை மாலை தௌபாவை செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் மேலும் அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹோ அவர்கள் கூறுகிறார்கள் யார் தான் செய்துவிட்டு அந்த பாவத்தை எண்ணி உள்ளத்தால் நடுங்குகிறாரோ அவரை விட்டும் மூலப்பதிவேட்டில் உள்ள அவருடைய பாவம் அண்ணி அழிக்கப்பட்டுவிடும் மேலும் முன்னோர்களில் சிலர் கூறுகிறார்கள் நிச்சயமாக அடியான் பாவம் செய்கிறான் அந்த பாவத்தை எண்ணி எண்ணி வருந்துகிறான் இறுதியில் சுவனம் நுழைந்து விடுகிறான் அப்போது இப்லிஸ் அவனை என்னால் பாவத்தால் வீழ்த்துவிட இயலவில்லையே என்று கை செய்தப்படுவான் மேலும் ஹபீப் இப்னு தாபித் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இப்னு மசூத் அன்ஹு அவர்களிடம் ஒருவர் தாம் செய்துவிட்ட ஒரு பாவத்தை கூறி அதற்கு பாவ மன்னிப்பு உண்டா என கேட்டார் அப்பாவத்திற்கு மன்னிப்பு இல்லை என்று இப்னு மசூத் அவர்கள் கூறினார்கள் உடனே அந்த மனிதர் அழ ஆரம்பித்து விட்டார் கண்கள் கண்ணீரை கொட்டுகின்றன அப்போது அவரிடம் சுவனத்திற்கு எட்டு வாசல்கள் உண்டு அவை அனைத்தும் திறக்கப்படும் மூடப்படும் ஆனால் தௌபாவின் வாசல் மூடப்படாது அவ்வாசலுக்கு என்று ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவ்வாசல் மூடப்படாது நீர் அமல் செய்து கொண்டே இருப்பீராக நிராசையாகாமல் இருப்பீராக பாவமன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பீராக என்று கூறுகிறார்கள் மேலும் அப்துல் ரஹ்மான் இப்னா ஆபில் காசிம் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நிராகரிப்பாளரின் தௌபாவை குறித்து அப்துர் ரஹீம் என்பவருடன் உரையாடி கொண்டிருந்தோம் நபியே நிராகரிப்போருக்கு நீர் கூறுவதாக இனிமேல் அவர்கள் குழப்பம் செய்வதை விட்டும் விலகியிருப்பார்களாயின் திட்டமாக சென்றுவிட்ட முந்தைய குற்றங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று காபிர்கள் தௌபா செய்தால் அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இவ்வசனம் கூறுகிறது முஸ்லிம் தௌபா செய்தால் அல்லாவிடத்தில் முஸ்லிமுடைய நிலை மிக அழகானதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் முஸ்லிம் தவுபா செய்வது என்பது இஸ்லாத்திற்கு பிறகு இஸ்லாத்தை தழுவது போன்றதாகும் என்று எனக்கு கூறப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறினார் மேலும் அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் கூறுகிறார்கள் இறை தூதராக அனுப்பப்பட்ட நபியிடமிருந்தும் இறக்கப்பட்ட வேதத்திலிருந்து பெறப்பட்டவற்றை தவிர வேறு எதனையும் உங்களுக்கு நான் கூறமாட்டேன் நிச்சயமாக ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து சிமிட்டும் நேரம் அந்த பாவத்தை எண்ணி கை செய்தப்பட்டால் சிமிட்டும் நேரத்துக்குள்ளாவது அவனை விட்டும் அவன் செய்த பாவம் விழுந்துவிடும் மேலும் உமர் ரதியல்லாஹோன் அவர்கள் கூறுகிறார்கள் தௌபா செய்பவர்களுடன் அமர்ந்து இருங்கள் ஏனெனில் அவர்கள் உள்ளத்தால் மென்மையானவர்கள் என்று பத்தாவது முன்னோர்களில் ஒருவர் கூறுகிறார் அல்லாஹ் எப்போது என் பாவத்திற்கு மன்னிப்பு வழங்குகிறான் என்பதை நான் அறிகிறேன் எப்போது உங்களுடைய பாவம் வந்து வினவ மன்னிக்கப்படுகிறது என்று அவரிடம் வினவப்பட்ட எப்போது அல்லாஹ் என்னை தௌபா செய்ய வைக்கிறானோ அப்போது என்று அவர் கூறினார் மேலும் மற்றொருவர் கூறுகிறார் பாவமனைக்கு தடுப்பு தடுக்கப்படுவதை விட தௌபா செய்வதில் தடுக்கப்படுவதையே மிகவும் நான் அஞ்சுகிறேன் என்று ஏனெனில் தவுபா செய்துவிட்டால் சந்தேகமில்லாமல் பாவமனைப்பு கிடைத்துவிடும் மேலும் துன்னூல் அன் மிஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக அல்லாவுக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பாவம் எனும் மரங்களை நடுகிறார்கள் அம்மரத்திற்கு தௌபா எனும் நீர் புகட்டுகிறார்கள் அம்மரம் கவலையும் கைசேதத்தையும் கனியாக கொடுக்கிறது அதனால் அவர்கள் மற்ற பைத்தியங்களைப் போன்று இல்லாமல் பைத்தியமாக ஆகிவிடுவார்கள் அவர்கள் அல்லாவையும் அவனது ரசூலையும் அறிந்து ஆரிஃபீன்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளில் அவர்கள் பொறுமையை மேற்கொள்ளுவார்கள் அதற்கு பிறகு அவர்கள் பல்வேறு நிலைகளை அடைந்து பேணுதல் எனும் ஏனியை கொண்டு ஜுகுத் உச்சத்தை அடைய விடுகிறார்கள் உலகை விடுவதனால் ஏற்படுகின்ற கசப்பினை மதுரமாக்கிக் கொள்கிறார்கள் வெற்றி எனும் கயிற்றை வெற்றி கொள்ளும் வரை தடை எனும் கட்டையை எளிதாக்க கொள்கிறார்கள் அவர்கள் ஆன்மாக்கள் சுவன பூஞ்சோலைகளில் பறந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள் தௌபத்துன் நசூஹா ஈமான் கொண்டவர்களே களப்பற்ற தௌபாவாக தௌபத்துன் நசூஹாவை நீங்கள் அல்லாவிடம் தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் ஸோ இந்த பாவத்தை விட்டு விலகுவது எப்படின்னு பார்க்கும்போது அல்லாவின் கண்ணியம் உள்ளத்தில் வர வேண்டும் இரண்டாவதாக அல்லாவின் மகப்பத் ஏற்பட வேண்டும் மூன்றாவதாக அல்லாவின் கோபத்தை எண்ணி பார்க்க வேண்டும் நான்காவதாக அல்லாவுடைய உபகாரத்தை எண்ணி பார்க்க வேண்டும் ஐந்தாவது இழப்பை நினைத்து பார்க்க வேண்டும் ஆறாவது மனோ இச்சைகளை அடக்க வேண்டும் ஷைத்தான் அவனை வெற்றி கொள்ள வேண்டும் சிந்தனைகள் செய்ய வேண்டும் மேலும் உலகை பற்றி சிந்திக்க வேண்டும் ஒன்பதாவது முறையிட வேண்டும் யாருடைய இருவிரல்களுக்கு இடையே உள்ளங்கள் இருக்கின்றனவோ அவனிடம் முறையிட வேண்டும் மேலும் பத்தாவதாக பாவத்தின் அருவறுப்பையும் அதன் இழிவையும் அதனால் ஏற்படுகின்ற தீய முடிவுகளையும் அந்த அடியான் விளங்கி கொள்ள வேண்டும் பதினோராவது வெட்கம் கொள்ள வேண்டும் தான் செய்கின்ற பாவத்தை அல்லாஹ் பார்க்கிறான் என்று எப்போது அடியான் விளங்கி கொள்கிறானோ அப்போதே அவன் பாவத்தை விட்டு விலகி விடுவான் மேலும் பன்னிரெண்டாவது பயம் ஏற்பட வேண்டும் அல்லாஹ் தண்டிப்பான் என்று பதிமூன்றாவது இன்பத்தையும் துன்பத்தையும் எண்ணி பார்க்க வேண்டும் பதினான்காவது மன இச்சைக்கு தோதுவாக இட்டு செல்கின்றவற்றை அவற்றுக்கு காரணமாற்றவற்றை நீக்கி கொள்ள வேண்டும் பதினைந்தாவது ஆன்மாவுடைய சிறப்பை அதன் மேன்மையை அதனை தூய்மைப்படுத்துவதின் அவசியத்தை அந்த மனிதர் உணர்ந்து கொண்டால் பாவத்தை விட்டு தூரமாகி விடுவார் பதினாறாவது உண்பதில் குடிப்பதில் அணிவதில் உறங்குவதில் மக்களுடன் கலப்பதில் எல்லை மீறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் பதினேழாவது விரைவாக பிடிக்கப்படுவதை அஞ்ச வேண்டும் பதினெட்டாவது அல்லாஹ் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று அவர் எண்ண வேண்டும் பதி பத்தொம்போதாவது முரண்பட்ட இரு நிலைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் நன்மை செய்வது உயர்வான நிலை தீமை செய்வது மிகவும் தாழ்வான நிலை இருபதாவது உள்ளத்தில் ஈமான் எனும் மரம் துளிர்விட வேண்டும் தரிபட்டு இருக்க வேண்டும் மேற்கூறப்பட்ட அனைத்து காரணங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் இதுவே ஆகும் அடியான் ஈமானின் பலத்தினால் பாவம் செய்வதை விட்டும் பொறுமையாக இருப்பான் ஈமான் பலமாக இருக்கும்போது பாவத்தின் மீதுள்ள அவனது பொறுமை பரிபூர்ணமாக இருக்கும் ஈமான் பலவீனமாக ஆகும்போது அவனது பொறுமையும் பலவீனப்பட்டுவிடும்